ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரவீன்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக பொட்டேட்டோ நகட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். பொட்டேட்டோ, எக் இருந்தாலே போதும். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு 4 பீஸ் பிரெட் எடுத்து ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரஸ்க் இருக்கும்ல, அதையும் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் பதில். ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால் நான் பிரெட் க்ரம்ஸ் நானே ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் பிரெட்டை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் போடாமல் கருக விட்டுறாதீங்க, ஒரு மீடியமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் 4 உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில். தோல் எடுத்துகிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் மேஷ் பண்ணி வச்சுட்டேன். அது பிரெட் க்ரம்ஸும் எடுத்துட்டேன். இப்போ அது கூடவே ஒரு வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி ஃபைனாக, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஃபைனாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே அதுக்கு தேவையான காரம், உப்பு, மிளகாய் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான், உப்பு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தான் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது வீட்டு மிளகாய் தூள் தாங்க, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருப்போம். நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், அது காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணலனாலும் ஓகே தான், வேணும்னா ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கண்டிப்பாக ஆட் பண்ணு. அதுதான் அந்த நக்கெட்ஸ்க்கான அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை சூட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். ஏன்னா அது உருளைக்கிழங்குல அந்த இது இருக்கும், மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்கும், அது இல்லாமல் வந்து பிரிஞ்சு போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி அது ஆக்ட் ஆகும். நல்லா பிசைஞ்சிருங்க, போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லம்ப்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்க, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. எனக்கே ஆக்சுவலி ஷேப் ஒழுங்காக வரல, நானே கொஞ்சம் இடக்கூடமாக தான் பண்ணேன். உங்களுக்கு கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க நீங்கள். அது லைட்டாக உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஷேப் வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக அந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது இப்போது. அப்படியே நான் அப்படி தான் வச்சுருக்கேன். அதுங்க கொஞ்சமாக உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் எடுத்து நல்லா கோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கோட்டிங் மாதிரி, ஏன்னா இன்னொரு வாட்டி மறுபடியும் அதில் பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டாக கோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நான் ஒரு முட்டை வந்து உடச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முட்டை இல்லை, முட்டையை சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதுக்காக. நாங்கள் முட்டை சாப்பிடுன்றதால நான் முட்டையில் நல்லா கோட் பண்ணி பார்த்து பொறுமையாக கோட் பண்ணுங்கள், அது உடஞ்சிரும். கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் கோட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா போட்டு அது மேலே தெளிச்சு விடுங்க. நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது உடையிற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மேலே தெளிச்சு விட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரை பண்ணி போகிறீங்களோ அவ்வளோ எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ரை ஆகிற வரைக்கும் உடையாமல் பார்த்துக்கணும். அதேமாதிரி போட்டு உடனே கலராகவே கலராதிங்க, நல்லா வேகட்டும். அதுவே வேகும், வெந்து மேலே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கரண்டி வச்சு திருப்பி விடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வைங்க, ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த உள்ளே இருக்கிற எல்லாமே நல்லா வெந்து வரும். ரெடி பொட்டேட்டோ பாயில் ஆனது தான், ஸோ மேலே அந்த கோட்டிங்லாம் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃபாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உதிரி உதிரியாக போயிடும் உங்களுக்கு அந்த நக்கெட்ஸ் வந்து. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சும்மா ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் தூக்கி அதில் போடுறேன். ஃப்ரை பண்ணி எடுத்து பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெளியே, உள்ளே நல்லா வெந்துருச்சு. எதுவும் உடையலை, எந்த பீஸும் எதுவும் உடையலை. அதுக்கப்புறம் அது மேலே சீசனிங்காக பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறேன். அதேமாதிரி ஒரே டைமில் வந்து நிறைய போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 4 இல்லை 5 மேக்ஸிமம் அவ்வளோ போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அந்த கடாயில், அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், மொத்தமாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால்
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மேலே அந்த லேயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க அது. உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், மேஷ் பண்ணி வேக வச்சு மேஷ் பண்ணி செஞ்சு சாப்பிட்றலாம் அது. இதுக்காக நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு ரொம்ப காசு செலவு பண்ணி, இந்த டைமில் வந்து நீங்கள் வெளியே போக முடியாது, ரொம்ப பேர் இதை வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபீட்பேக்ஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.